சூழ்நிலை தடுமாற்றம் அப்படின்னு சி அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க. இப்போ இது இதுவுமே வந்து பைபிளை வந்து கவனமாக வாசிக்காதனால ஏற்பட்ட குறை தான். என்ன இதுலேருந்து அவங்க கேள்வி கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து பிறந்த சமயத்திலே மத்தேயு ஒரு மாதிரியும் லூக்கா ஒரு மாதிரியும் எழுதியிருக்கிறாங்க. மத்தேயு வந்து எழுதுனதுக்கும் லூக்கா எழுதுனதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அதாவது ஏரோது அரசன் இயேசுவை கொலை செய்ய தேடியதையும் அவர்கள் எகிப்துக்கு ஓடி போனதையும் அதன் பின் ஏரோது மகன் ஆட்சிக்கு வந்ததையும் எருசலேமுக்கு போகாமல் அவர்கள் மறைந்து வாழ்ந்ததையும் லூக்கா கூறவில்லை. மாறாக அந்த சமயத்தில் சர்வசாதாரணமான நிலைமை நிலவியதாகவும் ஆண்டுதோறும் எருசலேமுக்கு அவர்கள் போய் வந்து கொண்டிருந்ததாகவும் சர்வசாதாரணமாக அவர்கள் அந்த நாட்டில் நடமாறியதாகவும் கூறுகிறார். அடுத்தது பரிசுத்தாவின் தூண்டுதல் எழுதப்பட்டவற்றில் ஏன் இந்த முரண்பாடு? லூக்கா கூறுவது போல் சாதாரண நிலைமை இருந்ததா அல்லது மத்தேயு கூறுவது போல் பயங்கரமான நிலைமை நிலவியதா அப்படின்னு கேட்குறாங்க. மத்தேயு என்ன சொல்கிறார்? இயேசு பிறந்தபடி ஏரோது என்னும் கொடிய அரசன் ஆட்சி புரிந்ததாகவும் அவன் குழந்தை இயேசுவை கொல்ல திட்டமிட்டதாகவும் அதற்கு பயந்து இயேசுவின் பெற்றோர் இயேசுவை தூக்கி கொண்டு எகிப்துக்கு சென்றதாக மேற்கண்ட வசனத்தில், அதாவது மத்தேயு 2:13-14 வசனத்தில் சொல்லப்படுகிறது. ஏரோது இறந்த பிறகு கூட அவரது மகன் அர்கேலியு என்பவர் ஆட்சிக்கு வந்ததால் அதற்கு பயந்து கொண்டு இஸ்ரவேல் நாட்டுக்கு வராமல் நாசரேத் என்னும் ஊருக்கு சென்றதாக மத்தேயு 2:19-23 வரைக்கும் கூறுகிறார். இப்போ லூக்கா வந்து பிறந்தபோது அவர் என்ன சொல்லுகிறார்? அவர்கள் பெத்லேமில் இருந்ததாகவும் அங்கிருந்து எருசலேமுக்கு வந்து போனதாகவும் அவர்கள் பெற்றோர் வருஷந்தோறும் பஸ்கா பண்டிகைக்கு எருசலேமுக்கு போவார்கள் என்று லூக்கா கூறுகிறார். லூக்கா 2:15-12 இதோட ஒரு பெரிய முரண்பாடு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்ல வராங்க. ஒருவேளை அவங்க கவனக்குறைவாக இருக்கும், ஏன்னா வேதாமத்தை அவங்க வாசிக்கும் பொழுது ஏதோ ஒரு குறை கண்டுபிடிக்கணும்னே ஒரு வாசிக்கும் பொழுது இந்த மாதிரி சம்பவங்கள் நடைபெறும். ஆனால் இதை அவங்க ரெண்டும் திருத்தமாக வாசித்தாங்கன்னா இதில் விளக்கம் வெளியே இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மத்தேயும் சொல்லலை இயேசு பிறந்த உடனேயே இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்தது. அதை நம்ம தெளிவாக வாசிக்கணும். மத்தேயு இயேசு பிறந்த அடுத்த நாளே வந்து ஏரோது வந்து எல்லாத்தையும் கொல்ல சொன்னா அப்படின்லாம் இல்லை. தெளிவாக நம்ம வாசித்தா அதில் நம்ம வார்த்தைகளை வந்து வாசிக்கும் பொழுது, மத்தேயு 2:1 நம்ம வாசிக்கும் பொழுது, ஏரோதுவின் நாட்களில் யூதேயாவில் பெத்லேமே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்துன்னு பார்க்குறோம். இப்போ இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது ஒரு நட்சத்திரத்தை அவங்க கண்டாங்க. அந்த நட்சத்திரத்தை கண்டு அவர்கள் அதை பின்பற்றி வந்த பொழுது அந்த இடத்துக்கு வந்தாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த இடத்துல அந்த சாஸ்திரிகள் கிழக்கில் எங்கேருந்து வந்தாங்கன்னு தெரியாது, ஆனால் வெகு தூரத்துலேருந்து வந்தவர்கள். அவங்க அந்த நட்சத்திரத்தை பார்த்து இங்கே வரும் பொழுது ஒரு சில மாதங்கள் கூட ஆயிருக்கலாம், ஆனால் நமக்கு தெரியாது. ஆனால் அந்த இடத்துல வரும்பொழுது அவர்கள் நாட்கள் கழிந்து தான் வந்திருந்தாங்க. இந்த நாட்கள் கழிந்து அவங்க ஏறுவதுகிட்ட வரும்பொழுது அவன் மஞ்சமாக என்ன சொல்கிறான், நீங்கள் கண்டுபிடிச்சு எனக்கு சொல்லுங்க. இவர்கள் உடனே போய் பார்க்குறாங்க, பார்த்துட்டு இவங்க போயிடுறாங்க. ஆனால் அதுக்குள்ளே அந்த சாஸ்திரிகள் என்ன பண்ணுறாங்க, அந்த நட்சத்திரத்தினுடைய காலகட்டங்களை கணித்து திட்டமாக விசாரித்து, நீங்கள் போய் பிள்ளையை குறித்து திட்டமாக விசாரியுங்கள், நீங்கள் அதை கண்ட பின்பு நானும் வந்து அதை பணிந்து கொள்ளும்படி எனக்கு அறிவியுங்கள் என்று சொல்லி அவர்களை பெத்லேமுக்கு அனுப்பினான். பாருங்கள், நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை குறித்து அவர்களிடம் திட்டமாக விசாரித்து, ஒரு எப்போ நாளுன்னு இல்லை காலம், ரொம்ப அது கிட்டத்தட்ட ரொம்ப நாள் ஆயிருக்கு. அவன் சொல்கிறான் நட்சத்திரம் எப்போ வந்து அந்த காலத்தை குறித்து திட்டமாக எத்தனை நாள் வந்துச்சு அவ்வளோ விசாரிக்கிறான். எத்தனை நாள் வந்தது, ஒரு மாதம், ரெண்டு நாள் ஆச்சா, சொல்லியிருக்கேன் 1 மாதத்துக்கு முன்பு 30 நாளைக்கு முன்னாடி கரெக்டாக விசாரிக்கிறான், 1 நாளைக்கு முன்னாடி வந்துச்சா. விசாரிச்சுட்டு தங்களுடைய சாஸ்திரிகளை அழைச்சி அவன் வந்து என்ன பண்ணுறான், கேட்குறான் இப்படி இருக்கா அப்படின்னா, ஆமாம் இருக்குது, வேதத்தில் இப்படி போட்டிருக்குன்னு சொன்ன உடனே அவன் என்ன ஆர்டர் கொடுக்குறான்னு பாருங்க. அவன் சொல்கிறான் பாருங்க, திட்டமாக விசாரித்தபடியே பெத்லகேமின் அதன் சகல எல்லைகளிலும் உள்ள 2 வயதுக்குட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்தான். 2 வயசு வாசிச்சா நமக்கு தெரியும், 2 வயசுன்னு ஏன் சொல்கிறான், இப்போதான் பிறந்திருந்தா 1-3 மாச குழந்தைகளை கொலை சொல்லியிருக்கலாம், இல்லை 6 மாச குழந்தைய கொலை சொல்லியிருக்கலாம். அவனுக்கு தெரியும் ஏறக்குறைய 2 வருஷத்துக்கு உட்பட்ட குழந்தைன்னா அவன் 2 வருஷம் ஆயிருக்கு அந்த காலம். அப்போ அந்த வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுதே தெரிஞ்சுக்கலாம், அப்போ இயேசு பிறந்த காலத்திலிருந்து இப்போ 2 வயதுக்கு உட்பட்ட அந்த குழந்தைகள் எல்லாம் கொல்ல சொல்லும் பொழுது அவங்க தேடி அலையிறாங்க. இப்போ இதை தான் நம்ம வாசிக்கிறோம். இப்போ லூக்கா வந்து வருஷந்தோறும் வந்தாங்கன்னு எதை பற்றி சொல்கிறாரு, அவர் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் பண்ணதையும் அவங்க முதல் வருஷம் வந்ததையும் இதை தான் சொல்கிறார். வருஷந்தோறும் அவங்க வந்து எருசலேமுக்கு வந்துட்டு போனாங்க, கிட்டத்தட்ட 8ஆம் நாளில் வந்திருப்பாங்க, முதல் பிறந்த நாள் முதல் வயசில் வந்திருப்பாங்க, அடுத்த வருஷம் வந்திருப்பாங்க, அப்போ தான் 2 வயசு அவருக்கு பூர்த்தி ஆகுது. இதுக்கு பிறகுதான் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா மத்தேயுல சொல்லப்படுகிற வசனம் வந்து வருகிறது. அப்போ வந்து ஏதோ 2 மத்தேயும் லூக்காவும் ஒரே காலத்தை சொன்ன மாதிரியும் இதில் ஒரு பெரிய முரண்பாடு இருக்கிற மாதிரியும் 2 சுவிசேஷக்காரர்களும் முரண்பட்டு விட்டார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பிரபகண்டா பண்ணுறாங்க. பட் இது என்ன காரணம்னா, பைபிள் அவங்க வாசிக்கல தெளிவாக, மத்தேயில் சொல்லாத இன்ஃபர்மேஷன் லூக்கா சொல்றாரு, சொல்றாரு அவ்வளோதான், லூக்கா சொல்லாத மத்தேயு சொல்லுகிறார். அப்போ அதில் இது எந்த ஒரு கான்ட்ரடிக்ஷனோ
ஒரு முரண்பாடாக கிடையாது. மத்தேயு எழுதும் பொழுது மத்தேயு சில காரியங்களை சொல்லுகிறார், லூக்கா இருக்கும் பொழுது லூக்கா சில காரியங்களை சொல்லு. இதில் வந்து முரண்பாடுறதுக்கு ஒரு விஷயமும் கிடையாது. ஆனால் இதே விஷயத்தை வந்து நீங்கள் குரானை சம்மதித்து போகும்போது பெரிய பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தா, குரானுடைய 7 அத்தியாயம் 103 126 வரைக்கும் வாசிக்கும் பொழுது பீரவான், அதாவது பார்வோன்னு சொல்லுவாங்க நம்ம, அவங்க வந்து பீரவான்னு சொல்லுவாங்க. இந்த பீரவான் வந்து அவருடைய அந்த மேஜிஷியன்ஸ்னால் அந்த சூனியக்காரங்க எல்லாமே வந்து கடவுளை விசுவாசித்தாங்க, அல்லாஹ் விசுவாசித்தாங்கன்னு போட்டிருக்கு. அடுத்தது சூரா 20:56-73 வரைக்கும் வாசித்தேன், அதே தான் போட்டிருக்கு. அவருடைய எல்லா மேஜிஷியன்ஸும் வந்து விசுவாசித்து ஒப்புக்கொண்டாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி தான் 26:29-59 வரைக்கும். ஆனால் இதில் கொஞ்சம் மாற்றமாக சூரா 10 அத்தியாயத்தில் 75-86 வரைக்கும் பார்வனுடைய ஆட்கள் யாருமே அவர் வந்து விசுவாசிக்கலை. சின்ன கூட்டம், அதாவது அந்த மக்கள் இருக்கிற சில கூட்டங்கள் மட்டும் நம்பினாங்கன்னு போட்டிருக்கு. மேஜிஷியன் வரல. பாருங்க, முதல் 3 சொன்னேன், அதாவது 7 அத்தியாயம் 103-126, 20 அத்தியாயம் 56-73, 26 அத்தியாயம் 29-51 வரைக்கும் நம்ம வாசிக்கும் பொழுது மூணுலேயும் வந்து பீர்வாவனுடைய அந்த சூனியக்காரர்கள் கடவுளை அல்லாவை ஏற்றுக்கொண்டார்கள்னும், ஆனா சூரா 10 அத்தியாயத்தினுடைய 75-86 வரைக்கும் வாசிக்கும் பொழுது அதுல இதுல வந்து சில கொஞ்சம் பேர், யாரோ சில மக்கள், அந்த மக்கள் இருக்க சிலர் நம்பினாங்கன்னு போட்டிருக்கு. இது இங்க வந்து பார்வோனும் அவனுடைய கூட்டத்தாரும் மறுதளிச்சாங்க, பெரும்பகுதி சில மக்கள் ஏற்றுக்கொண்டாங்க, அது யாருன்னு சொல்லப்படணும். இன்னும் கொஞ்சம் உள்ள போனா சூரா 66:11 பார்வோனுடைய மனைவி வந்து இறைவனை நம்பினாங்கன்னு இருக்கு. இப்போ மேஜிஷியன் ஏற்றுக்கொண்டாங்கிறது உண்மையா, இல்ல பார்வனுடைய எல்லாரும் பார்வனுடைய சேர்ந்தவங்க எல்லாம் மறுதளிச்சாங்க, கொஞ்சம் கூட்டம் ஏற்றுக்கொண்டாங்கிறதா, இல்ல பார்வனுடைய மனைவி ஏற்றுக்கொண்டாங்கன்னு சொல்றதா? இப்ப இந்த 3 முரண்பாடுகளும், இதை யாரோ வித்தியாச வித்தியாசமான ஆட்கள் சொல்லியிருந்தா சொல்லலாம், அவர் வந்து ஒரு டைம் சொல்லும் போது ஒரு இன்ஃபர்மேஷன் அவர் சொன்னாரு, இவர் வந்து வேற இன்ஃபர்மேஷன் சொன்னாரு, இன்னொருத்தர் வந்து வேற இன்ஃபர்மேஷன். இப்ப நம்ம பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிற மாதிரி மத்தேயு வந்து ஒரு சம்பவத்தை சொன்னாரு, இவர் வந்து இன்னொரு சம்பவத்தை சொன்னார்னு சொல்ல முடியும். ஏன்னா அது மத்தேயு எழுதினார், இது மார்க் எழுதினார், அவர்களுக்கு தேவனுடைய ஆவியானவருடைய தூண்டுதல் இருந்தது, இன்ஸ்பிரேஷன். நம்ம வந்து அவங்க கையை பிடிச்சி எழுதினார் நம்ம சொல்ல வரல, அவர் சொல்ல சொல்ல எழுதினார் நம்ம சொல்லல, இன்ஸ்பிரேஷன். அதான் வேதாகமத்துக்கு இருக்கிற வித்தியாசம். இது வந்து தூண்டுதல், அகத்தூண்டுதல்னாலே எழுதப்பட்டவைகள், அவர்கள் எழுத சொல்லி தேவன் தூண்டுகிறார், அவங்க எழுதுறாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, அப்படியே அங்கிருந்து ஓத ஓத ரெக்கார்ட் பண்ண மாதிரி இவங்க ஓதுறாங்க. அப்போ ஒரே நபர் மூலமாக, அல்லாஹ் மூலமாக ஜிப்ரீலுக்கு வருகிறது, ஜிப்ரீலுக்கு மூலமாக நபிக்கு வருகிறது, நபி மூலமாக மனிதர்களுக்கு வருகிறது. அப்போ இது வந்து ஒரே வார்த்தை தான் இருக்க முடியும். அப்போ ஒரு அல்லாஹ்வுடைய மூலமாக வந்த குர்ஆன்ல இப்படி 3 தரப்பட்ட விஷயங்கள் சொல்லப்படுகிறது, 3 வித்தியாசமான விஷயங்கள். மேஜிஷியன் ஏற்றுக்கொண்டாங்கன்னு ஒரு இதுலையும், இன்னொரு இதில் பார்வனும் அவருடைய ஆட்கள் யாருமே ஏற்றுக்கொள்ளலை, சில மக்கள் மட்டும், ஏதோ சிறு மக்கள் மட்டும் ஏற்றுக்கொண்டாங்கன்னு, இன்னொன்றில் பார்வனுடைய மனைவியே வந்து ஏற்றுக்கொண்டாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இது எவ்வளோ பெரிய வித்தியாசம். அப்போ நான் தங்களுடைய புக்குகளை பார்த்தாலே, தங்களுடைய குரானையும் ஹதீஸுகளையும் வாசித்தாலே அவங்க இன்னும் நம்ம நிறைய முரண்பாடுகள் நம்ம சொல்ல முடியும். நம்மளுடைய அந்த டிவிடியோடைய எண்ணிக்கை ஜாஸ்தி ஆகிட்டே போகுங்கிறதுனால நம்ம அதை குறைச்சிக்கிறோம் நம்ம.